புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5,000 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் சனிக்கிழமை இரவு புதுச்சேரி மரக்காணம் இடையே கரையை கடந்தது. இதனால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரி நகர பகுதி மட்டுமல்லாமல் பாகூர், வள்ளியனூர், அரியாங்குப்பம், மணவேலி, திருப்புவனை, திருக்கானூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அங்கு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளில் மக்கள் தங்க வைக்கப்பட்டனர். இதனிடையே புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5,000 வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதன்படி சேதமடைந்த படகுகள் ஹெக்டர் விவசாய நிலத்திற்கு தலா 10,000, மழை வெள்ளத்தில் இறந்த மாட்டிற்கு 40,000, கிடாரி கன்றுக்குட்டிக்கு 20,000, சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு 10,000 வழங்கப்படும் என்றார். மேலும் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 500,000 வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நம்முடைய அரசானது மழையின் போது பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் உங்களுக்கு குறிச்சிருந்த மழையில் பயிர் சேதம் முழுமத காரைக்கால், பாண்டிச்சேரி, ஏனம் ஆகிய பகுதியில் 10,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்குவது, முடிசி ஹெக்டேர் 30,000 ரூபாய் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.